இது வரைக்கும் விஜயகுமார் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வனிதாவுடைய சர்ச்சைகள், அவங்களுடைய இன்டர்வியூஸ், இது போல தான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள பத்தி தான் எப்பவுமே நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ அவங்களுடைய சிஸ்டரான பிரீதா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களோட நியூஸ் ஸ்டுடியோவை எல்லாருக்கும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய லைஃப்ல யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரீதா ஏதாவது தப்பு பண்றாங்க இல்ல சரியா பண்றாங்க, இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாப்பா தானாங்க. பாப்பான்னு சொன்னதுமே அவங்களுடைய குழந்தை நினைச்சிடாதீங்க. எப்படி வனிதா ஸ்ரீதேவிய பார்த்து பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்களோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் அவங்க பாப்பாவாம். அவங்க வெளிநாட்டுல இருக்காங்களாம், அவங்க கிட்ட டெய்லி பேசிடுவாங்களாம். சிஸ்டரையும் தாண்டி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்காங்க. அதனால எப்போவுமே அவங்க கிட்ட கேட்டு தான் இவங்க எல்லா வேலையும் செய்வாங்களாம். நம்ம தப்பு செஞ்சாலும் சரி, நல்லா கரெக்டாக பண்ணாலும் சரி, அதை ஒருத்தங்க கரெக்டு இல்லை தப்பு நம்மளை வந்து நல்லா தேட்டணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி ஒரு பர்சன் நம்ம எல்லாருடைய குடும்பத்திலையும் இருக்கணும். இல்லைன்னா நம்மளாம் எப்படி கரெக்டான வழியில் போக முடியும்? அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் என்னுடைய பாப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய மூன்று மகன்கள் பார்த்தீங்கன்னா இந்த போனுக்குலாம் அடிமை கிடையாதான். அவங்க ஃபேமிலியா எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட 10 வருஷமா தன்னுடைய குழந்தைங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டாங்களாம் பிரீதா. எதை பத்தியுமே யோசிக்கலையாம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், மேக்கப், இது எதை பத்தியுமே அவங்க யோசிக்காம அவங்க தன்னுடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறது, வர்றது, அவங்களை டியூஷன் கூப்பிட்டு போறது, இல்ல அவங்களே சொல்லி தரது, இது போல 10 வருஷம் அந்த குழந்தைங்க வளர்த மட்டுமே அவங்க பாத்திருக்காங்க. 3 ஆண் பிள்ளைகள் தான் அவங்களுக்கு இருக்காங்க. பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சரி என்ன பண்ணலான்ற முடிவே எடுத்து இப்போ பிரீதா பேலஸை ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரீதா இப்ப ஸ்டுடியோ ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க, குட் லக் அப்படின்ற பேரோட. ஹரியவர்கள் எவ்வளவு தூரத்துல என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி, எவ்வளவு நேரமா இருந்தாலுமே வீட்டுக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய குழந்தைங்க கூட எல்லாருக்கூடையும் கொஞ்சம் பேசிட்டு தான் மறு வேலையே பாப்பாராங்க. அந்த மாதிரிதான் அவங்களுடைய லைஃப் ருட்டீன் போயிட்டு இருக்கான். ஸோ பிரீதாவுடைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறவங்களை படையப்பால பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் பார்த்துமே தவிர இப்போ ரீஎன்ட்ரி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ நீங்கள் பிரீதாவுடைய ரசிகராக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாடி பாலாஜி அப்படின்னு சொன்னாலே அவருடைய குடும்ப பிரச்சனை தாங்க. என்னதான் அவர் கேபிஒயில் ஒரு ஜட்ஜாக இருந்தால் கூட அவருடைய குடும்பத்தை வச்சு தான் நிறைய ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி நித்யா அண்டு தாடி பாலாஜி இவங்க ரெண்டு பேருடைய குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம்னா, நித்யா யாரை பார்த்தாலும் வம்புதாங்க, ஒரே பிரச்சனை சண்டை தான். அந்த மாதிரி இப்போ ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா 92,000 கொடுத்திருக்காங்க. அந்த நபர் இவங்க கிட்ட 50,000 தான் கொடுத்தாங்களாம். திரும்பி போய் நேத்து கேட்டிருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் மாறி அப்படியே மோதலா மாறி இருக்கு. அந்த மோதல்ல அவருடைய மண்டையும் உடைஞ்சிருக்கு. அவங்க ஏரியால இருக்க ஒரு காரும் உடைச்சிட்டாங்களாம் நித்யா. அதனால மாதாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. நித்யா பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா நித்யா இதுல என்ன இடத்துல எப்படி பேச போறாங்க, இந்த கேஸ அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கோங்க. உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.